ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து மண்குதிரை என்று சொல்வது வேடிக்கையாக தான் உள்ளது. ஏனென்றால் இது வந்து நொண்டி குதிரைகள் மேல் ஏறி சவாரி செய்யும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எங்கள் ஐயாவை பார்த்து மண்குதிரை என்று சொல்வது ஒரு வேடிக்கைத்தனமாக தான் இருக்கிறது. ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் பர்சன் இது மாதிரி வந்து பேசுகிறது வந்து சரியில்லை. அதாவது இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து கிளியராக தான் இருக்காங்க, கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் அதுதான் அவங்க வந்து அதில் கிளியராக இருக்காங்க. அந்த இதில் இது வந்து அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து உரிய இதை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும் அந்த இது. ஆனால் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியர் கட் பிக்சராக தான் இருக்குது. ஒருமித்த கருத்தோட ஒரு ஒன் கேண்டிடேட், தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒன் கேண்டிடேட், அதை வந்து பிஜேபி கேண்டிடேட்டை நிப்பாட்டினா நாங்கள் வந்து அவங்க ஆதரவு தெரிவிப்போம் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. அது என்ன எதுன்றது ஐயா தான் விளக்கமாக, அது வந்து என்ன எதுன்றது அவரே உங்களுக்கு என்னென்ன விளக்கமாக அவர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு. சபாநாயகராகவும் இருந்திருக்காரு, முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்காரு, ஓபிஎஸ் ஐயா வந்து எப்போ பார்த்தாலும் உரிமையிலேயே பேசுகிறார். அதுதான் நான் இதுக்கு முன்னாலே நான் பதில் சொன்ன மாதிரி, ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, ஒரு சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் வந்து ஒரு இப்படி வந்து ஐயா அவர்களை பற்றி வந்து தரம் தாழ்ந்து பேசுறது, இது மாதிரி வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறதுலாம் வந்து அவர் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இதை ஒரு நல்ல அரசியல் நாகரிகமே அது இப்போ அவர் அதை அவர் கடை பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து அவர் தான் பேசுகிற இதை கொஞ்சம் மாற்றிக்கணும், அவர் கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் நல்லா பேசணும். எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்த வேட்பாளர் வந்து கட்சியோட அடிமட்ட கடகோடி தொண்டன், கட்சிக்காக உழைத்தவர், கட்சிக்காக பாடுபட்டவர். இது வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கான ஒரு இயக்கம் அது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தொண்டரை ஐயா அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார், நிச்சயம் நல்லது நடக்கும். அதுதான் அப்பயே அது எந்த இதுவாக இருக்குன்னா எல்லாரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து ஒரு காமன் ஒரு யூனிஃபிரண்ட்ல இருக்கணும்னு ஐயா விரும்புகிறாரு. அது விஷயமா பார்த்து சந்திப்போம்னு சொல்லியிருக்கிறார். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் பின்பற்றி நடப்பவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவர் எக்காரணத்து கொண்டும் இந்த கட்சி உடையக்கூடாது, தன்னால் இந்த கட்சிக்கு ஒரு எந்தவித களங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். இதை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உருவாக்கின இந்த கட்சி மேலும் மேலும் அழியாமல் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறதுக்கு இந்த முடிவை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் இந்த வந்து இதுக்கு வந்து முடிவு சொல்லணும். அவர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.